பதினேழாம் நூற்றாண்டில் நடக்கிற கதை தாங்க பிரம்மயுகம். பாட்டு பாடுற திறமை கொண்ட பாணன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தன்னோட நண்பன் கூட காட்டுக்குள்ளே போகும்போது யட்சி அப்படின்ற ஒரு பெண்ணோட தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது பாதை மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஒதுக்குப்புறமாக இருக்க கொடுமோன் போட்டி அப்படின்ற தம்புரானுடைய பழைய காலத்து வீட்டில் தஞ்சமடைகிறாரு. அவரோட வீட்டில் இருக்க இன்னொரு நபர் தான் சமையல்காரன் போட்டி. அதாவது கொடுமோன் போட்டி அப்படின்ற கதாபாத்திரம் தான் நம்ம மம்முட்டியுடையது. சமையல்காரன் போட்டி அப்படின்ற கதாபாத்திரம் சித்தார்த் பரதனுடையது. பெரியவராக இருக்க கொடுமோன் போட்டி ஆரம்பத்தில் ஒரு விருந்தாளியை போலவே பாணனை கவனிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறமா தாய விளையாட்டு மூலமாக அவரை தன்னோட இருப்பிடத்தை விட்டு போக முடியாதபடி அடிமையாக மாத்துறாரு. போக போக அவரோட சுயரூபம் பாணனுக்கு தெரிய வந்து அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு நம்ம சமையல்காரன் போட்டி உதவியும் பண்ணுறாரு. இதனால் ரொம்பவே கோபம் அடைகிறாரு மாந்திரீக வித்தைகள் தெரிஞ்ச கொடுமோன் போட்டி. அவர்கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சாங்களா இல்லை அவரோட மாந்திரீக வித்தைகளுக்கு பலியானாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. சினிமா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட முன்னோக்கி போயிட்டுருக்க இந்த காலத்தில் மறுபடியும் ரசிகர்களை 50 வருஷம் பின்னோக்கி கூட்டிகிட்டு போய் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அதே போன்ற ஒரு படத்தை அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிக்கு வச்சுருக்காங்கன்னா ரசிகர்களோட ரசனை மேலே நடிகர் மம்மூட்டியும் இயக்குனர் ராகுல் சதாசிவனும் தயாரிப்பாளர்களும் வச்சிருக்க நம்பிக்கையையும் இந்த துணிச்சலான முயற்சியையும் ஃபஸ்ட்டு நம்ம பாராட்டியே ஆகணும். அதே சமயத்தில் இது போன்ற படங்கள் 1970களுக்கு முன்னாடி மலையாளத்தில் நிறையா பேர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இன்றைய ரசிகர்கள் யாருமே இது போன்ற படங்களை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க. அதே போல் வெளியில் சொல்லப்படுறது போல் இந்த படம் ஹாரர் பிரிவை சேர்ந்ததும் கிடையாது. மாந்திரிகம் அப்படின்ற மாய வித்தையை மையப்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. படத்தில் மொத்தமே 5 நடிகர்கள் தாங்க நடிச்சிருக்காங்க. இதில் மணிகண்ட ஆச்சாரியும் யட்சியாக நடிச்சிருக்க பெண்ணும் ஆரம்ப காட்சியிலேயே படத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. மீதி திரைப்படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மம்மூட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன் இவங்க 3 பேரை மட்டுமே சுற்றி சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதோட இதுக்காக தன்னோட தோற்றத்தையே முற்றிலும் மாற்றிக்கிட்டு கொடுமோன் போட்டின்ற அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்காரு நம்ம மம்மூட்டி. எப்போ கோவப்படுவார், எப்போ சிரிப்பாருன்னு படத்தில் இருக்க 2 கதாபாத்திரங்களுக்கு மட்டும் இல்லாமல் படம் பார்க்குற நம்மளையும் கூட பெரும்பாலும் பதட்டத்திலேயே வச்சிருக்க விதமாக அற்புதமான வில்லத்தனத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு மம்மூட்டி. அர்ஜுன் அசோகன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரோமாஞ்சம் படத்தில் வித்தியாசமான நடிப்புக்கு சொந்தக்காரராக அறியப்பட்டார். இந்த படத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பாணன் கதாபாத்திரமாகவே மாறி கலவையான உணர்வுகளை மிகச்சரியாக பிரதிபலிச்சிருக்காரு. இதுநாள் வரைக்கும் இயக்குனராகவே இருந்த சித்தார்த் பரதன் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் மூலமாக ஒரு முழு நேர நடிகராகவே மாறிட்டாருங்க. இந்த முதல் படத்திலேயே முத்திரை பதிக்கிற விதத்துக்கு ஒரு அடிமை சமையல்காரன் கதாபாத்திரத்தை நம்ம கண் முன்னாடி அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. படத்தில் ஒளிப்பதிவாளரோட உழைப்பு ஒரு பங்குன்னா கலை இயக்குனரோட பங்கு அதை விட 2 பங்கு அதிகம்னே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பழங்காலத்து சின்ன அரண்மனை போன்ற வீட்டை பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன் கூட நம்மளும் சேர்ந்து அந்த வீட்டில் மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் மூலமாக நமக்கு படம் முடிகிற வரைக்கும் காட்டியிருக்காரு இயக்குனர் ராகுல் சதாசிவன். இன்றைய இளைஞர்கள் தொடர்பு படுத்தி கொள்ள கடினமான 17ஆம் நூற்றாண்டு வாழ்க்கை முறை, அதை விறுவிறுப்பாக சொல்ல முடியாமல் மெதுவாக நகர்ற கதை, குறிப்பாக இது ஒரு கலைப்படைப்பு அப்படிங்கிற முத்திரை, இது எல்லாமே புதிய முயற்சிகளை விரும்புகிற ரசிகர்களுக்கு நிறைவாக இருக்கலாம், ரொம்பவே பிடிச்சிருக்கலாம். என்னதான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அப்படின்னு 2.5 மணி நேரம் பொறுமையாக உக்காந்து படம் பார்க்குற விரும்புகிற ரசிகர்களுக்கும் ஒருவேளை இந்த படம் பிடிக்கலாம். அதே சமயம் மம்மூட்டி நடிச்சிருக்கிறதால இது போன்ற கதையில் கூட ஏதாச்சும் கமர்ஷியலான அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வர்ற ரசிகர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றம்தான்.